இவனு இப்படியா அடிச்சுக்கிச்சு ஆக மாட்டானா? உண்மையாகவே இன்ஸ்பெக்டர் அப்படி தான் நினைப்பாங்க. ரெண்டு கோஷ்டி இருந்ததுன்னா எப்பா இவங்க எல்லாருக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது, அதனால் இதில் எவனா ஒருத்தன் ஒருத்தன் குத்திட்டு சாப்பிட்டுன்னு நினைப்பார். அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சுதாரித்து கொண்டு தன்னுடைய பழைய ஏறமான விஸ்வரூபப்படுத்திருக்காரு. பின்னணி இசை ஆகா ஓஹோ பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. சண்டை காட்சிகள் ஏஆர் ரஹ்மான் இசை ஒளிப்பதிவு இயக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சன் பிக்சர்ஸ் நடத்தியது. இதில் முக்கியமான பேச்சை வந்து தனுஷ் பேசினார். அதை இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டிய அவசியம்னு நினைக்கிறேன். ஸோ குறுசுருக்கமாக சொல்லப்போனால் தனுஷுடைய மனசாட்சி இந்த படத்தில் பேசிச்சு. என்ன பேசினார்னா, நான் சின்ன வயசில் ஒரு 10 வயசு இருக்கும், ரஜினிகாந்தை பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்தேன். அந்த கூர்க்காயனை துரத்தி விட்டார். அப்புறம் வலது பக்கம் திரும்பினா அம்மா ஜெயலலிதா வீடு இருந்துச்சு, அவங்க வீட்டை பார்த்தேன். அப்படியே மேலே இங்கேயும் பார்த்து மிரண்டேன். அப்போது என் சின்ன தனுஷ் சொன்னான், டேய் மோனே நீ பெரிய ஆள் ஆகிட்டுன்னு வச்சுக்க, போயஸ் கார்டனில் ஒரு பங்களா கட்டுறா அப்படின்னு சொல்லிச்சு. அதைத்தான் நான் நிறைவேற்றியிருக்கேன். ஆனால் அந்த போயஸ் கார்டன் பங்களா கட்டுறதுக்குள்ளே நான் பட்ட சோதனைகள் இருக்க சொல்லி மாளாது. ஏண்டா போயஸ் கார்டனில் பங்களா கட்டணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என் மனசாட்சி பேசிச்சின்னு வச்சிங்க, ரொம்ப மோசமாயிரும். தனுஷ் சொல்கிறாரு என் மனசாட்சி பேசினா மோசமாயிரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய விஷயங்களை மனசை மனசுக்குள்ளே போட்டு குமிங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் ரஜினிகாந்த் வந்து வெறுமனே நடிகர், ஆனால் தனுஷ் நடிகர் ப்ளஸ் டைரக்டர். அவர் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகளை சந்திச்சிருப்பார். அப்படி ஒரு விஷயம் இருந்தால் தானே இப்படி சொல்லுவார். அது மட்டும் இல்லை, எனக்கு எங்கள் அண்ணன் சோறு ஊட்டுவார், எங்கள் அண்ணன் கிரிக்கெட் ஆட கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் தான். செல்வராகவன் இல்லைன்னா நான் இல்லை. நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நடிக்கவே தெரியாது. என்னை அடித்து நடிக்க வச்சார் துள்ளு உதவி இளமை படத்தில். என்னை பட்டை தீட்டி இன்றைக்கி ஒரு நடிகனாக இருக்குதுன்னா அது காரணமே எங்கள் அண்ணன் செல்வராகவன் தான். அதை நான் மறக்கவே முடியாது. எங்கள் அண்ணன் செல்வராகவன் இல்லை என்றால் நான் இல்லை என்று சொன்னார் தனுஷ். இதில் முக்கியமான விஷயம்னா, ரஜினி பேரை சொல்லும்போதெல்லாம் ரஜினி சார், ரஜினி சார், ரஜினி சார் என்று மரியாதையாக பேசினார். அவர் நினச்சிருந்தா எங்கள் மாமா ரஜினி, எங்கள் மாமா ரஜினின்னு பேசியிருக்கலாம். இப்போ சிலம்பரசன்னா அப்படி பேசிடுவார். ஆனால் அந்த அடக்கத்தையும் பணிவையும் நாம் தனுஷ்கிட்ட பார்க்க முடிஞ்சுது. எம்ஜிஆர் பாட்டில் சொல்லுவார், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்னு. அந்த மாதிரி இன்றைக்கு நடிகராகவும் இயக்குனராகவும் இருக்கிற தனுஷிடம் பணிவையும் நாம் பார்க்கிறோம். அந்த இசை வெளியீட்டு விழாவில் தனுஷுடைய பேச்சு எல்லோருடைய மனசையும் கவர்ந்தது என்பது உண்மை. நேர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை தகவல்களை சொல்வதே. நேர்களே, இப்போது நாம் பார்க்க போவது ராயன் படத்தின் திரை விமர்சனம். ராயன் படத்தில் தனுஷ், அபர்ணா முரளிதாஸ், துஷாரா விஜயன், பிரகாஷ் ராஜ், எஸ் ஜே சூர்யா, ஜெயராம், சந்தீப் கிஷன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பீட்டர் ஹெயின் சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கிறார் தனுஷ். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கிறது. கிராமத்தில் பிழைக்க வழி இல்லாமல் அனாதையாக திரிகிறார்கள் 3 சகோதரர்கள் 1 தங்கை. தனுஷ், சந்தீப் கிஷன், ஜெயராம் 3 பேரும் தெரியுறாங்க. அவருக்கு துஷாரா விஜயன் தங்கச்சி. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த சின்ன பெண்ணை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சரி, இனிமேல் இந்த ஊரில் நம்ம பிழைக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்தாரை அளவைக்கும் சென்னைன்னு சொன்ன மாதிரி சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில் வட சென்னையில் போகிறாங்க. வட சென்னையில் அங்கே தாதாக்கள் எஸ் ஏ சூர்யா, சரவணன் ஆகியோர் இருக்கிறார்கள். இந்த சரவணனுக்கு முதலாளி எஸ் ஏ சூர்யா. அந்த வேறு வழி இல்லாமல் ஒரு கொலை செய்ய நேரிடுகிறது தனுஷுக்கு. இந்த கொலை செஞ்சது யார்? நம்மளுக்கு ஒரு எதிரியாக ஏதாவது போட்டி எவனா உருவாகினானா, வேறு ஒரு குழு உருவாகுதா என்று மண்டையை பீத்துக்கொள்கிறார் எஸ் ஏ சூர்யா.
எஸ்ஏ சூர்யா யார் அதை என்று வலைவிரிக்கிற சில நேரத்தில் தனுஷோட தம்பி சந்தீப் கிஷன் எஸ்ஏ சூர்யாவுடன் சேர்கிறார். படம் அண்ணனே தம்பிக்கு எதிரியாகிறான். இந்த மாதிரி சூழலில் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், கொலைக்கு கொலைன்னு படம் போகுது. தனுஷ் மிக அருமையாக நடித்திருக்கிறார். அவர் எல்லா பாத்திரத்துக்கும் பொருந்தி விடுகிறார். அதான் தனுஷோட ஒரு சாதரியம். அடுத்த கமலஹாசனாக, உலக நாயகனாக நிச்சயமாக வலம் வருவார் தனுஷ். அது அப்பாவியானாலும் சரி, வீரமானாலும் சரி, பழிக்கு பொழியானாலும் சரி, கிராமத்தானாலும் சரி, அப்பாவியானாலும் சரி, எல்லா வேடத்துக்கும் பொருந்துகிறார் தனுஷ். இல்லை, இயக்கத்திலும் ஒரு பக்கம் பார்த்தா அவங்க அண்ணன் செல்வராகவன் தெரிகிறார், இன்னொரு பக்கம் பல காட்சிகளில் பார்த்தா வெற்றிமாறன் தெரிகிறார். இந்த படத்தை பாதி வெற்றிமாறனும் பாதி செல்வராகவனும் இயக்கியிருப்பார்களோ என்கிற அளவுக்கு டைரக்ஷனில் எகிரி பாய்ந்திருக்கிறார் தனுஷ். இனிமேல் கண்டிப்பாக கதை வசனம் டைரக்ஷன் கதாநாயகன் ஹீரோ பல படங்களில் பார்க்கலாம் தனுஷ். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ஓம்பிரகாஷ் பின்னி பிறலை எடுத்திருக்காரு, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஓம்பிரகாஷ் வந்து இயக்குனர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதை காட்சிகளாக பிரதிபலித்திருக்கிறார் ஓம்பிரகாஷ். அதாவது நகமும் சதயமாக என்று சொல்லுவார்கள், இல்லை நிழலும் நிஜமுமாக என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி தனுஷோடு கதையோடு ஒட்டி உருவாடி இருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஓம்பிரகாஷ். இந்த படத்துக்கு பீட்டரின் சண்டை காட்சிகள் அமைத்திருக்கிறார். சண்டை காட்சிகளை அமைத்த பீட்டரையனுக்கும் அவரோடு உழைத்த சண்டை வீரர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகள். ஏன்னா படம் முழுக்க இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரே சண்டை சண்டை சண்டை. துஷாரா விஜயன் ஜோடியில் தங்கையாக மிரட்டுகிறார். துஷாரா விஜயனும் இந்த பட்டை தீட்டப்பட்ட வைரமாக ஜொலிக்கிறார். அவர் வில்லியானாலும் சரி, கதாநாயகியானாலும் சரி, துஷாரா விஜயன் அடுத்த கட்டத்துக்கு வேக வேகமாக நடிப்பு அணியில் ஏறிக்கொண்டிருக்கிறார். அப்பர்ணா பாலமுரளி அடக்கமான ஒரு நடிகை, இந்த படத்தில் ஜெயராமுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காரு. பெருசாக இல்லைன்னா கூட கண்ணுக்கு தெரிகிறார், விமர்சனத்துக்கு உட்படுகிறார். சரவணன், சித்தப்பூ சரவணன், அநியாயமாக பாவமாக அவருடைய முடிவு இருக்கிறது. அது சொன்னால் உங்களுக்கு இன்டர்வல் பிளாக்கு போயிடும். இன்டர்வல் பிளாக்கில் மிரட்டியிருக்காரு தனுஷ். ஏன்னா அந்த காட்சி நீங்கள் பார்த்ததான் தெரியும். ஏன்னா இன்டர்வல்க்கு முன்னாலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் போர் அடித்து அப்படியே போயிட்டுருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் ஃபுல்லாக சண்டை காட்சிகள். இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் லேசாக போர் அடிக்கு, அதில் உண்மை தான். ஏன்னா கிராமத்துலேருந்து கதை நகரவே மாட்டேங்குது, இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. நிறைய பேர் கொட்டாய் விட்டு தூங்குனதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் நகரத்துக்கு வந்தப்புறம் கதை கொஞ்சம் எழும்புது. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் பறக்குது ஜெட்டு வேகத்தில். பழிக்கு பொழி ஒரே சண்டை காட்சிகளாக தான் இருக்குது. இனிமேல் மோனை இவனும் சண்டை காட்சி எடுக்கப்படாது, பார்க்கப்படாதுங்கிற அளவுக்கு தனுஷ் உழைத்திருக்கிறார் பீட்டர்கையினோடு சேர்ந்து. இந்த படத்தில் குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காமெடி இல்லை, சுத்தமாக இல்லை. அதுமாதிரி காதல் காட்சிகளும் அவ்வளவாக இல்லை. அதே போல் குழந்தைகள் கண்டு மகிழக்கூடிய காட்சிகள் இல்லை. அதுக்கு மாறாக குழந்தைகள் பயப்படுகிற அளவுக்கு வன்முறை காட்சிகள் அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார்கள். நல்ல குழந்தைகளை அழைச்சிட்டு வர முடியாது. நல்ல குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு தான் கணவன் மனைவி பெற்றோர்கள் சினிமாவுக்கு வரணும். ஏ படம் விரும்பி எடுத்திருக்கிறார் சன் பிக்சர்ஸ் ஒரு அதிபர் என்று சொல்லியிருக்கார். இந்த படத்தில் ஏ இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவரே சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தர் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஏன்னா அவர் தான் பணம் போட்டவர், அவர் தான் பணம் எடுக்க போகிறவர். அந்த அளவுக்கு இன்டர்வியூலுக்கு அப்புறம் படம் வேகமாக போகுது. பலவீனங்களையும் நான் சொல்லியிருக்கேன், குழந்தை குட்டிகளை கூப்பிட்டு வராதிங்க, ஏ சர்டிஃபிகேட் படம். இனிமேல் இந்த மாதிரி சண்டை காட்சி இருந்தால் ஏ நாங்கள் ஏற்கனவே ராயனில் பார்த்துட்டோம்யா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சண்டை காட்சிகள் போதும் போதும் என்ற அளவுக்கு இருக்கிறது. அதே போல் நடிப்புன்னு சொல்லணும்னா எஸ்ஏ சூர்யா எப்போவுமே வில்லனுக்கு எஸ்ஏ சூர்யா அந்த நடிப்பறக்கன்லாம் ஒரு பட்டம் கொடுத்தாச்சு. அதனால் வில்லனாக தனி ஒரு பாட்டையில் ராஜபாட்டையில் செல்கிறார் எஸ்ஏ சூர்யா. இனிமேல் எஸ்ஏ சூர்யாவை பல படங்களில் வில்லனை பார்க்கலாம். ஆனால் இனிமேல் கதாநாயகன் நடித்தார்னா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன்னா வில்லனாகவே மிரட்டி இருக்கிறார். எஸ்ஏ சூர்யாவுக்கென்று கைத்தட்டுவருக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பதை நாம் பார்க்குறோம். பிரகாஷ்ராஜ் போலீஸ் இன்ஸ்பெக்டர்,
இவனு எப்படியா அடிச்சுட்டு சொல்ல மாட்டேன்னா உண்மையாகவே இன்ஸ்பெக்டர் அப்படி தான் நினைப்பாங்க. ரெண்டு கோஷ்டி இருந்ததுன்னா எப்பா இவங்க எல்லாருக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது, அதனால் இதில் எவனா ஒருத்தருக்கு ஒருத்தன் குத்திட்டு சாப்பிட்டுன்னு நினைப்பார். அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ராஜ் நினைக்கிறார். அவருடைய பாத்திரமும் பழச்சென்று இருக்கிறது. ஏஆர் ரஹ்மான் தான் படத்தை காப்பாற்றுறது வந்து ஏஆர் ரஹ்மான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏஆர் ரஹ்மான் சுதாரித்து கொண்டு தன்னுடைய பழைய ஏஆர் ரஹ்மானை விஸ்வரூபப்படுத்திருக்காரு. பின்னணி இசை ஆகா ஓஹோ பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டு ரெண்டு பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு. இந்த படத்தில் பாடலும் பின்னணி இசையும் படத்தை பார்க்க வைக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ப்ளஸ் பாயிண்ட்ஸு சண்டை காட்சிகள், ஏஆர் ரஹ்மான் இசை, ஒளிப்பதிவு, இயக்கம். வீக்னஸ் நான் யாருக்குன்னே சொல்லிட்டேன். மொத்தத்தில் இளைஞர்களுக்கும் சண்டை விரும்பிகளுக்கும் இந்த படம் சர்க்கரை பொங்கல். சண்டை பிடிக்குமா ராயன் பாருங்கள், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பிடிக்குமா உடனே ராயனுக்கு போங்க. நேர்களை யதார்த்தமான விமர்சனங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளம்.